ஒரு வயசு பிள்ளையை காட்டி சீலை கட்டி மேக்கப் பண்ணி ஒரு கார்டு செக்ஷன் நிப்பாட்டு ஆச்சரியிருக்காருன்னா அதான் எந்த மாநிலத்தில் இருக்கும் அந்த மாதிரி? அது மகாராஷ்டிரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, தமிழ்நாட்டிலயும் இருக்குது, தமிழ்நாட்டிலயும் இருக்குது, நம்ம தூத்துக்குடி லைன்லயும் இருக்குது. ஒரு 6 மணி 7 மணிக்கு இருக்கான டைம்ல டார்ச் அடிச்சு காட்டுவோம். அவனை ஒரு அல்பாசிக்கு அவன் இறங்கி போயிடுறான், இறங்கி போன உள்ள காலத்துல 10 பேர் இருக்கிறான், அடிச்சு முக்கி எடுத்துடுறான். அந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்குது. ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல இந்த பிரச்சனை நடக்கும். நைட் ஈவினிங் 6 to 7 to 7:10 நடக்கும். அதுக்கு மேலே நடக்காது. அது எல்லாரும் போவான் சொல்றது. சிலவரும் ஆசைப்பட்டு இறங்கி போறாங்க, சிலவரும் மாட்டிக்கிறாங்க, சில பெண்களுக்கு வாங்குற காசுக்கு வேலை எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா புதுசா ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க தானே இதுல சிக்குவாங்க. பழைய மாதிரி போட்டாலும் அது மாதிரி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஆப் விடுவாங்களா, நிக்காம போயிடுவாங்கல்ல? அது யாருமே இல்லைண்ணா. புதுசா போனாலும் பதுசா போனாலும் அவனுக்கு உணர்ச்சி ஒண்ணுதானே. இல்ல அதுக்கு முன்னாடி இது மாதிரி இவங்க வந்து கொள்ளை தெரியாது அடிச்சு புடுங்குவான் அப்படின்னு தெரிஞ்சா யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாது. தெரியாம போறதா? வெளியே வராதுல உங்களுக்கு ரிப்போர்ட். இப்ப நான் அடிச்சுட்டு போய் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க முடியாதுல்ல. நீ எதுக்கடா போனேன்? போலீஸ் எண்ணெயில அடிப்பான். நான் அடிச்சு பாதிச்சுட்டேன், உயிரோட வெளியே வந்துட்டேன், காசு தான் போச்சு, நான் என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? அவன் என்ன அடிப்பான்ல? நீ எதுக்கு அங்கே நிப்பாட்ட? உனக்கு என்ன வேலை? லோடு இருக்குனியா? லோடு ஏத்துனியா? உனக்கு என்ன அந்த இடத்துல காட்டில வேலை? நீ ஹைவே லோரம் போயிட்டே வேண்டியதானே, எதுக்கு அங்கே நிப்பாட்டுப்பான்? நிக்கிற அவங்களுக்கு இதே மாதிரி அவங்களையும் கேட்கலாம்ல, உனக்கு நான் ஹைவேல வேலை அப்படின்ட்டு. யாரையே போலீஸ்காரங்களை சொல்ல? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. போலீஸ் வண்டி வரக்கும் போல ஓய் ஓய் சவுண்ட் வருதுல்ல, அவங்க போய் கடுக்க மறைச்சாங்களா? ஆரம்பிக்கிறா மறைஞ்சிருவாங்க அது மாதிரி சமயத்துல. ஆமா, போலீஸ் வண்டி வருதுலாம் மறைஞ்சிருவாங்க. போலீஸ்காரன் என்ன பண்ண முடியும்? தூத்துக்குள்ள இருந்து வர ஹைவே ரோட்ல இருக்குது, நீங்க 6 மணிக்கு மேல போய் பாருங்க சும்மா கார்ல அப்படியே. இல்ல ஒரு ஆள் அட்ரஸ் போட்டு வாங்க போல, நான் வர கூட்டு போறேன், வாங்க மகாராஷ்டிரா போல கூட்டு போறேன், நான் டிரைவரா வர வாங்க, லைசன்ஸ் இருக்கு என்கிட்ட ஒரிஜினல், 10 வருஷம் நான் வண்டி ஓடுறது இல்ல, ஆனா எவி போய் எங்கிட்ட இருக்குது. இந்த ட்ரிப் எவி பண்ணதுக்கு கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு எவி கொடுத்துருக்கான். நான் ஒரு வண்டி எடுத்து வர கூட வாங்க, அங்கங்க எடுங்க, கேமரா எடுங்க, பாருங்க, உலகத்தை காப்பாதுங்க. நம்மளுக்கு மொத்தத்துக்கு டிரைவருக்கும் நல்ல வழி காட்டுங்க, ஓனருக்கும் வழி காட்டுங்க. மோட்டார் இன்னைக்கு ஓட்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம், ஒன்றும் லாபம் இல்லை. ஒன்று இந்த நேஷனல் பரம்பரை தூக்கணும், என்பி பெயிண்ட் லோக்கல் ஓட்டக்கூடாது, ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கத்தான். இந்த மாதிரி மஞ்சள் பெயிண்ட்களை ஓட்டி பிழைப்பாங்க. ஏன்ச்சா இன்றைக்கி பொள்ளாச்சியிலேருந்து டெல்லிக்கு கல்கட்டா 1,10,000 ரூபா அப்படின்னா இங்கே 90 ரூபா தான் வாடகை, சென்னையிலேருந்து 1,10 வாடகை, 550 ரூபா எம்டி போய் ஏற்றினாலே 1,10. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து 20,000 ரூபாய்க்கு ஏற்றிட்டு சென்னை போயிடுறாங்க. அப்போ 20,000 ரூபாய்க்கு இங்கேருந்து போனாங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு 150 டீசல் பிடிக்கும், குறைஞ்சது 150-150 லிட்டருக்கு பண்டுகளுக்கு, 7,500 டீசல், 4,000 ரூபா டோல்கேட்டு, டிரைவர் பேட்டா, ஓனர் கையிலேருந்து 10,000 போடுறான், ஆனால் சரின்னு போகிறாங்க. இவங்க இப்படி போகிறனால என்ன ஆகுது, இந்த வண்டி ஓடுறது இல்லை லோக்கல் வண்டியை. அதனால் என்ன வந்து நேஷனல் பர்மிட்டுங்கிற அந்த பர்மிட்டை தூக்க சொல்லுங்கள், 6,000 என்ன தகுதி இருக்குதோ அவங்க அந்த பணத்தை கட்டிட்டு ஓட்டிட்டு போகிறாங்க ஊருக்கு. அப்போ எல்லா ஊரும் லோடு ஆகும், எல்லாருக்கும் இதாகும். இப்போ டெல்லி இன்னைக்கு மார்க்கெட், இன்றைக்கி நான் டெல்லி இன்றைக்கி 5 வண்டி லோட் எடுத்துகிறேன் தேங்காய் எண்ணெய், 1,70,000 ரூபாய்க்கு போச்சு 6 மாதத்துக்கு முடியல, இன்றைக்கி 1,25 தான் போகுது. ஏன்னாட்டே இப்போ டெல்லியில் ஆப்பிளும் சீசன் ஆயிடுச்சு, இது உருளைக்கிழங்கு சீசன், அங்கே நல்லா வாடகை வரல வாடகை, அது எப்பவுமே நார்மல் இதுதான். அப்போ இந்த டெல்லியை ரெகுலராக ஓட்டுறவன் இந்த ஆப்பிள் சீசன் ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாருமே டெல்லி போயிடுறாங்க. இப்போ டெல்லி போறது மகாராஷ்டிரா போறது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்போ அது பெரும்பாலும் என்ன ஏத்த, என்ன சரக்கு ஏத்த, இங்க இருந்து எம்டியா போகுது? எம்டி போகாது, எம்டி போகாது. பொள்ளாச்சியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா லோடுமே அனைத்தும், பொள்ளாச்சிலிருந்து தேங்காய் இளநீ இங்க இருந்து ஏத்திட்டு போறது இதெல்லாம். ஆமா, அங்கிருந்து வரதெல்லாம் ஆப்பிள், உருளைக்கிழங்கு, நம்ம மோட்டார் பட்ட ஜாமனங்கள், கம்பி, ஆங்கிலு, நம்ம வீட்டுக்கு தேவை ஃபேனுகள், ஃப்ரிட்ஜுகள், இந்த மாதிரிலாம் அங்கிருந்து வரும்.